மிக்ஜாம் புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கும் நிலையில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தான் வசிக்கும் பகுதியில் நிலைமை மோசமாக இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 15 வருஷமா அதாவது இந்த வாட்டி மழை பயங்கரமா வந்தது எல்லாருக்கும் தெரியும். பட் எங்களுக்கு இது போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு எப்பயுமே ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. அதுல அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு பவர் கட் இருக்கு. அது ஒரு பெரிய எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். பட் யாருக்காவது உடம்புக்கு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் பாருங்க, நம்ம டாக்ஸ் அங்கே இருக்கிற எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்குமே கஷ்டம், அப்போ எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம். பட் இங்கே வந்து மழை நின்று 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. கண்டிப்பாக சாப்பிட முடியாது. எல்லாருமே ஒரே ஒரு காவா தான் இங்கே இருக்கு. அது இந்த காவால எல்லாருமே கனெக்ட் பண்ணுறாங்க, அதனால பயங்கரமாக ஸ்வெல் ஆகுது. எதுவுமே இல்லை, நீங்கள் எது எது சொன்னாலும் எல்லாமே லிஸ்ட்டில் டிக்கு தான், எதுவுமே இருக்காது. இங்கே செப்டிக் டேங்க் சிஸ்டம் இங்கே எதுவும் கிடையாது, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கிடையாது. இப்போ மழை நின்னோடனே ஏரி திறப்பாங்க, ஏரி திறந்தோடனே எங்கள் ஏரியாவுக்கு தான் வரும். பழகிடுச்சு, இப்போ எனக்குலாம் ஃபீலே ஆகலை. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு. நாங்கள் புதுசாக வீட்டில் கோடு போட்டுட்டே வரோம், அந்த பசங்க வளரும் போது கோடு போடுவாங்களா, அது மாதிரி இது 2015 இது 16 அப்படின்னு கோடு போட்டே வரோம். இதுக்காக ஏரியா விட்டு போக வேணாம்னு ஆசைப்பட்றேன். எல்லாம் நல்ல ரொம்ப நல்ல லொக்காலிட்டி, எல்லா மக்களும் ரொம்ப நல்ல மக்கள். இதை நம்ம சந்திச்சு இதை சரி பண்ணுறது தான் சரியான இதுவாக இருக்கும். ரொம்ப எல்லோரும் விரக்தி ஆகிட்டாங்க. அண்ட் பவர் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜென்ரேட்டர்லாம் கொடுத்து தண்ணி பேசிக்கான இதுவும் இல்லாமல் தான் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் ஷேர் பண்ணி கஷ்டப்படுறோம், இன்னும் 2 நாள் நாங்கள் மட்டும் கஷ்டப்படுவோம். அப்போதான் நீங்கள் வரணும். இதே மாதிரி தான் இருக்கும், தண்ணி மேபி இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கும். 2 நாள் நம்ம ஏதோ காத்து பார்த்து தான் பேசணும். அரசுனா இப்போ ஆல்ரெடி 2 அரசு மாறிடுச்சு. இது எல்லாருமே சேர்ந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அரசு மட்டும். ஆமாம், கோரிக்கைனா இதை சரி பண்ணுங்கன்றதான் கோரிக்கை. தண்ணி நிற்கிறது பிரச்சனை இல்லை, தண்ணி ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கு. போன வாட்டி வந்து தீபாவளிக்கு வந்து பொங்கலுக்கு போச்சு தண்ணி. நீங்க யார வேணா கேளுங்க, தீர்வு சொல்லுவாங்க எங்கெங்க பிளாக் பண்ணோம். நாங்க இந்த ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டோம், நமக்கு தெரியல. நம்ம வீட்டுல ஆஃப் இல்லை, இந்த சுவிட்ச் போடு அப்பதான் ஃபேன் வரும்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அவங்க காது கொடுத்து கேட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ஆக்சுவலாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இந்த இங்கே இருக்கிற லோக்கல் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க இன்னைக்கு வந்து அந்த குப்பை அள்ளிட்டு போனாங்க. அவங்களாம் பயங்கர ரிஸ்க் இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கின் பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய நல்லது நடக்குது. அதே மாதிரி ஒரு சிலரோட கிரீடு தான் இதுக்கு காரணம். சொல்யூஷன் வந்து இந்த ஒரே ஒரு கெனல் தான் இந்த உலகத்திலேயே இருக்குன்ற எண்ணத்தை விட்டுட்டு வேற வேற இடத்துக்கு டைவெர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். வேற இல்லாட்டி வாய்ப்பே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.